ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான எங்கள் பாட்டி வைக்கிற ஒரு ஸ்பெஷலான முட்டை குழம்பு உங்களுக்குலாம் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த முட்டை குழம்புல பார்த்தீங்கன்னா முட்டையை நம்ம பாயில் பண்ணி சேர்க்க போகிறதில்ல, வேறு விதமாக சேர்க்க போகிறோம். ஸோ இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. ஸோ நம்ம முட்டை குழம்புக்காக நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் இங்கே மூணு முட்டை எடுத்துருக்கேன். அந்த மூணு முட்டையும் உடைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது இந்த முட்டையோட கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு அரை டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நார்மலாக ஹேண்ட் பீட்டரோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நறுக்கி போட்டு இந்த மிக்சரோட அடிச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட எக் மிக்சர் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் அல்லது தோசைக்கல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மெல்லிசான லேயர் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஊற்றுங்க. இதே தோசைக்கல்லாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது டவாங்கிறதுனால நான் அந்த டவாவை லைட்டாக சுற்றி விட்டோன்னே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அடுப்பை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க, அதாவது லோவும் கிடையாது மீடியமும் கிடையாது, அதுக்கு இடையில வச்சுக்கோங்க. இது குக் ஆகிறதுக்கு கரெக்டாக 1-2 நிமிஷம் தான் ஆகுங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓரங்களை நல்லா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு சைட்லேருந்து அழகாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கரண்டியை வச்சு ரோல் பண்ண கஷ்டமாக இருந்தால் அடிஷ்னலாக ஒரு ஸ்பூனோ இல்லை இன்னொரு கரண்டியோ வச்சு ரோல் பண்ண ஆரம்பிங்க. இதை பாதி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா பேனோட ஒரு சைடுக்கு இதை அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் ஈஸியாக வருங்க. முட்டைங்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் இது அவ்வளோ ஈஸியாக ஒட்டாது. தோசைக்கல்லுனா கொஞ்சம் சுற்றி எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. இப்போது நம்ம மிக்சரை அந்த மிச்சம் இருக்கிற ஸ்பேஸில் திருப்பி ஊற்றி விடுங்க. கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்யுங்க, ஏன்னா லேயர்ஸ் வந்து மெல்லிசாக வேணும் நமக்கு. இப்போது திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். மேலே லைட்டாக அது இன்னும் குக் ஆகலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ரோல் பண்ணி பண்ணி அந்த ஹீட்லேயே வச்சுருக்கிறதுனால உள்ளே ஆட்டோமேட்டிக்காக குக் ஆயிரும். ஸோ இதை திருப்பி நான் ஊற்றி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதே ஸ்டெப்பை உங்கள் முட்டையோட மிக்சர் முடிகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், மேலே வந்து தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் குக் ஆகாத மாதிரி, பட் இதை நீங்கள் ரோல் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீட்டில் நல்லா குக் ஆயிரும். தோசைக்கல்லுன்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கோங்க. கரண்டியில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா பேனை அப்படியே சுற்றி விட்டோம்னா ஸ்ப்ரெட் ஆயிரும். அவ்வளோதான், இதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம ரோல் ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு பாருங்கள். இப்போது இது கை பொறுக்கிற சூடுக்கு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் இப்படியே கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நான் பீசஸ் போட்டுடுறேன். இதை பார்த்தா யாரும் முட்டை குழம்புனே நம்ப மாட்டாங்க, பட் டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்குங்க. அது ஸோ இப்போ இது எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். அடுத்து நாம் குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதில் கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 7-8 சின்ன வெங்காயமும் 7-8 பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியங்க, அதுதான் இதோட டேஸ்ட்டே. அடுத்து இதோட வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் நறுக்குன ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை இன்னும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி புளி குழம்பு இதுக்கெல்லாம் நான் ஆந்திரா மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன். அது காரம் அதிகமாக இருக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது ஆந்திரா மிளகாத்தூள் கலரெலாம் இருக்காதுங்க, பட் காரம் பயங்கரமாக இருக்கும், டேஸ்ட் செமையாக இருக்கும். இப்போது இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் எடுத்து ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்துருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. குழம்பு ஓரளவு நல்லா திக்காகி வரும். குழம்பு ஓரளவு கொதித்து திக்காகி வந்ததுக்கப்புறமா நாம் செஞ்சு வச்சுருக்க எக் ரோல்ஸ் எல்லாம் இதில் சேர்க்கலாம். இப்போது இதை லைட்டாக கலந்து விடுங்க. நீங்கள் இந்த எக் ரோல் பிரிஞ்சிரும் இல்லை வந்து ஒரு மாதிரி கொத கொதன்னு ஆயிரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி ஜம்முன்னு இருக்கும். நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பெல்லாம் இறங்கி செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னோட ஃபேவரட்டான எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் முட்டை குழம்பு ரெடி ஆயாச்சுங்க. இதை சூடான சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.